வாங்க, இன்றைக்கி எங்கள் ஊர் கமுதியில் இருக்கிற ஐயனார் கோயிலத்தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் ஐயனார் கோயில், எங்கள் குலதெய்வ கோயில், அருள்மிகு வழிவிட்ட ஐயனார் அவருடைய பேர். இது நிறையா குளத்துக்கு குலசாமியாக இது இருக்குது. இன்றைக்கி அவரோட தரிசனத்தினால மொட்டை காணிக்க செலுத்திட்டு வரலான்றக்கு போனேன். இதுதான் ஐயனார், எங்கள் ஐயனார். இவர் குதிரையில் தான் வருவார். இந்த ஊரை சுற்றி வர்றாருங்கிறது ஒரு ஐதீகம் சொல்லப்படுது. இவர் மத்தியான டைமில் ஒரு மணி சமயத்தில் இந்த ஊரை சுற்றி வருவார் குதிரையில். எல்லோரும் சூறாவளி காத்தாவும் இவரை பார்த்துருக்காங்க. இவருடைய ஐதீகம் பல புராணங்களில் சொல்லப்பட்டாலும் இவருக்கு இவர் சிவனோட ஒரு பாகம் தான் அப்படின்னு தான் சொல்லப்படுது. காரணம், இவருக்கு இவருடைய முன்னாடி நந்தி தான் இவருக்கு முன்னாடி இருக்குது. எல்லா சிவகோயிலையும் நந்தி இருக்கிற மாதிரி இங்கேயும் நந்தி இருக்குது. இது மடப்புறம் காளி, காளி குதிரையில் இருக்குது. இதுதாங்க திருப்பிரகாரம், பிரகாரம் மன்னிச்சிருங்க, கருவறையில் கருவறையில் இருக்கிற தெய்வத்தை காமிக்கக்கூடாது, அது நியதி கிடையாது. அவங்கவுங்க குலசாமியை நேரில் போய் பார்த்து அதை தரிசனம் பெறணும். அதனால தான் நான் குலசாமியோட கருவறை காமிக்க மாட்டேன். இனி பரிவார தெய்வங்கள்லாம் நிறையா இருக்குது இந்த கோயிலில். இது பழமையான, நிறைய பேர்த்துக்கு இது குலசாமியாக தான் இருக்குது, கருப்பண சுவாமி கோயில். அதே நேரத்தில் இந்த ஆலமரங்கள்லாம் ரொம்ப பழமையான ஆலமரங்க. நான் சின்ன வயசில் போன ஆலமரங்க இதெல்லாம். இன்னும் பாருங்கள் இப்போ எவ்வளோ ஜெகஜாண்டிக்காக இருக்குதுன்னு பாருங்கள். பெரிய ஆலமரம், ஆக்கவே அருமையாக இருக்குங்க. ஆலமரம் தொங்கி விளாடுவோம் சின்ன பிள்ளைங்கள, இதில் தொங்கிலாம் விளாடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்திங்கன்னா. வாங்க, நமக்கு உங்களுக்கு பலிபீடமும் நந்தி பெருமான், சின்ன நந்தி, பெரிய நந்தி, நாகர் சிலையெல்லாம் இருக்குது. இதுதாங்க பலிபீடம். கோயிலுக்கு முன்னாடி, ஐயனாருக்கு முன்னாடியே பலிபீடம் இருக்குது. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா இது சின்ன நந்தி, பெரிய நந்தி. ஐயனாருக்கு முன்னாடியே சின்ன நந்தியும் இருக்குது, பெரிய நந்தியும் இருக்குது. அதுக்கு பின்னாடி பலிபீடமும் இருக்குது, நாகர் சிலை பாருங்கள், நந்தி சிலை. இது பரிவார தெய்வங்கள், நிறைய பரிவார தெய்வங்கள், சின்ன சின்ன உள்ளூர் தெய்வங்கள்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா நம்ம. அது மாதிரி பரிவார தெய்வங்கள் நிறைய இருக்குது. இது சோனைமுத்து சாமி, நாகர், பத்ரகாளி, 18 கரம் உள்ள பத்ரகாளி. அதே மாதிரி இங்கே நிறைய சுடலமாட சாமி, நொண்டிச்சாமி, கருப்பணசாமி. பிரதான தெய்வம் அப்படின்னா ஐயனார், கருப்பசாமி தான் இங்கே பிரதான தெய்வம். சப்த கண்ணீர், இது கன்னிமார் திருக்கோயில், கண்ணீர் சப்த கண்ணீர் கோயில். இது மாவரசி அம்மன் அப்படின்னு ஒரு அம்மன், இது ஒருத்தருக்கு குலசாமி தான். இப்போ உருசா கட்டின நாகாத்தம்மன், இது நாகாத்தம்மன் கோயில். நிறைய சின்ன சின்ன தெய்வங்கள், நம்ம உள்ளூர் தெய்வங்கள்னு சொல்லி வரும் பார்த்தீங்கன்னா பரிவார தெய்வங்கள், அந்த தெய்வங்களோட இது நிறைய இங்கே இருக்குதுங்க. எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு வழியாக நல்லபடியாக தரிசனம் முடிஞ்சு மொட்டை காணிக்க செலுத்திட்டு கிளம்பிட்டோம் பஸ்க்காக. புதுப்பிக்கல் பணி நடந்துகிட்ருக்கு. நன்றி, வணக்கம். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.